இப்போ நீங்க பார்க்க போற கார் பத்திரம்னா மாருதி சுசுகில ஸ்விஃப்ட் டிசைர பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கார் பார்த்துட்டீங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர், மாடல் பார்த்துட்டீங்கன்னா 2013 மாடல், வேரியண்ட் பார்த்துட்டீங்கன்னா விடிஐ, ஓனர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஓனர் கார் அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 110,735 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ட்ருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும் இருக்காங்க. சீட் கவர் நீ கவர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ரிமோட் லாக்லாம் வந்துடும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 515,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட் வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர், மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2013 மாடல், வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா விடிஐ, இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓனர் இருக்கார் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஒரு டீசல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 110,735 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இதுக்கு ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடும்னு இருக்காங்க. சீட் கவர் நியூ கவர் தான் போட்டிருக்கப்பட்டிருக்காங்க. ரிமோட் லாக் வந்துடும்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 515,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு வந்து குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.